தேனி மாவட்டம் போடியில் கேரளாவிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 டன் ரேஷன் அரிசியை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் போடி ஜக்கம்நாயக்கம்பட்டி கீரைக்கடை தெருவைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் கேரளாவில் காய்கறி கடை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் போடியிலிருந்து ரேஷன் அரிசியை அவ்வப்போது கேரளாவுக்கு கடத்திச் செல்வது வழக்கமாக வைத்துள்ள இவர், கொரோனா வைரஸ் எதிரொலியாக கடந்த 3 மாதமாக ஊரடங்கினால் கேரளாவிற்கு அரிசியை கொண்டு செல்ல முடியவில்லை. இதனால் தனக்கு சொந்தமான வீட்டில் 10 டன் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்திருந்தார். இந்த தகவல் இருந்த போடி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பார்த்திவன் தனிப்படையினர் அமைத்து விரைந்து சென்று ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்த ரேஷன் அரிசியை உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வாளர் உதயச்சந்திரனிடம் ஒப்படைத்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வாளர் உதயச்சந்திரன் பதுக்கி வைத்திருந்த 10 டன் ரேஷன் அரிசியை கைப்பற்றி சுப்பிரமணி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது அவரை தேடி வருகின்றனர்.